إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். பாசத்திற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே கூறுகின்றான், வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், நீங்கள் நினைவூட்டுங்கள், நிச்சயமாக அந்த நினைவூட்டுதல், அந்த ஞாபகமூட்டுதல் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பேசுகின்றான். அந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு முன்னால் பிலால் இப்னு ரபாஹா, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து அவருடைய கடைசி நேரம், அவருடைய மரணத் தருவாய் எப்படி இருந்தது என்பதை அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே இருந்து ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள். அவர் அழகான முறையிலே, அழகான குரலிலே பாங்கு சொல்லக்கூடிய ஒருவர். அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள். பாங்கு சொல்லி முடிந்ததற்கு பின், அவர் மேடையிலே இருந்து இறங்கியதற்கு பின் ஒரு நாள் அவரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பிலாலே, சுவனத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், சுவனத்திலே உங்களுடைய காலடி சப்தத்தை, உங்களுடைய காலோசையை எனக்கு விட அதிகமாக, அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் என்னுடைய சப்தத்தை விட உங்களுடைய காலோசை சப்தத்தை நான் அதிகமாக கேட்டேன், அதற்கான காரணம் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய அமல் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்போதும் முடியுமான அளவு வுதுவோடு இருப்பேன், வுது செய்து கொண்டவராக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமான நேரத்தை கழிப்பேன், அடுத்தது வுது செய்ததற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் நான் வலிமையாக தொழுகின்றேன் யா ரசூலல்லாஹ், இதுதான் என்னிடத்திலே இருக்கக்கூடிய சிறந்த அமல் என்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர். மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடே இருப்பார்கள், பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தூதரோடே இந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பயணங்கள் செல்வதற்கு முன் வந்தால், பயணங்கள் செல்வதற்கு அவர்கள் வெளியாகினால் பிலாலை அழைக்காமல் அவர்கள் பயணம் போக மாட்டார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து முதலாவதாக ரசூலுல்லாஹுடைய மரண செய்தியை
பிலாலிடத்திலே கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பின்னால் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கூறுகின்றார்கள், நான் மதீனமா நகரத்தை விட்டு ஷாமிற்கு போக போகின்றேன், சிரியாவுக்கு போக போகின்றேன். ஏன்? என்னால் இந்த மதீனமா நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவரோடு நான் ஒன்றாக இருந்தேன், ஒன்றாக சாப்பிட்டேன், ஒன்றாக பயணம் சென்றேன், அவர் மரணித்து விட்டார். இந்த மதீனமா நகரிலே அவர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எவ்வளவு பாசம் சகோதரர்கள், எவ்வளவு மஹப்பத். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை கட்டி பிடித்து சொன்னார்கள், நீ இந்த மதீனமா நகரை விட்டு போய்விடாதே, நீ இங்கே இருந்து கொள். அப்போது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த ஞாபகங்கள், அவரோடு ஒன்றாக இருந்த ஞாபகங்கள் என்னுடைய உள்ளத்திலே வருகின்றது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. சிரியாவிற்கு போகின்றார்கள், ஷாமிற்கு போகின்றார்கள். அங்கே போய் சிறிது காலம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியே அவருக்கு மரணத்துடைய நேரம் வருகின்றது, மௌத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை சுற்றி அவர்களுடைய மனைவிமார்கள், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி அவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். மனைவிமார்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், ஏன்? இந்த உலகத்திலே வாழும் பொழுதே அவருடைய காலோசை சப்தம் சுவனத்திலே கேட்ட ஒரு சிறந்த மனிதர். மனைவிமார்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய கணவரை நாங்கள் இழக்கப் போகின்றோம், மரணிக்கப் போகின்றார், வஃபாத்தாக போகின்றார். புலம்பிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். மனைவிமார்களிடத்திலே கூறினார்கள், நான் உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய தோழர்களோடு ஒன்றாக நெருக்கமாக இருந்தேன், கவலைப்பட வேண்டாம். இன்று என்னுடைய உயிர் எடுக்கப்பட்டால், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால், நான் போக போகின்ற இடம் அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களோடும், நான் அந்த அவர்களோடு தான் வாழப்போகின்றேன். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்திலே எப்படி அவர்களோடு வாழ்ந்தேனோ அதே போன்று மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் தான் நான் வாழப்போகின்றேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே எப்படி வாழ்கின்றோமோ அதே போன்றுதான் எங்களுடைய மரணங்கள். நல்ல முறையிலே வாழ்ந்தால் நல்ல முறையிலே எங்களுடைய இறுதி முடிவுகள் நல்லதாக இருக்கும். நல்ல மனிதர்களோடு நாங்கள் சுற்றி வாழ்ந்தால் அவர்களோடு மறுமையிலே நாங்கள் இருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சிறந்த மரணங்களை, கடைசி தருவாயிலே சிறந்த மரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற எலக்ட்ரானியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டிவீதி திஹாரிய கலகெடியேன. தொடர்புகளுக்கு 0332297235.